டிடிஎஃப் வாசன் தான் வாங்கிய புதிய பைக்குடன் போலீசில் சிக்கி அபராதம் கட்டியிருக்கிறார். ஊட்டி மலைப்பாதையில் நடந்த சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? போலீசாரிடம் சர்ச்சையில் சிக்கவில்லை என்றால் தூக்கம் வராது என்பது போல மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளார் டிடிஎஃப் வாசன். நடந்தது என்ன? பைக் ரைடராக யூடியூபில் வலம் வந்து தூக்கே கிட்ஸ் மத்தியில் பிரபலமானவர் டிடிஎஃப் வாசன். நாடு முழுவதும் பைக் ரைட் செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்து தனது யூடியூப் சேனலில் பதிவேற்றி வருகிறார். டிடிஎஃப் வாசனுக்கு லட்சக்கணக்கில் ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது. ஏற்கனவே அதிவேகமாக பைக் ஓட்டி அதை யூடியூபில் வீடியோவாக பதிவிட்டு இளைஞர்களை திசை திருப்புவதாக எழுந்த புகாரில் வாசன் சிக்கினார். மற்றொரு யூடியூப் புகழ் ஜிபி முத்துவை பின்னால் அமர வைத்து அதிவேகமாக பைக் ஓட்டிய விவகாரத்தில் வழக்கில் சிக்கி பெரும் சர்ச்சையும் ஏற்படுத்தினார். ஏழ்ரை எப்படி போடுவேன்? உட்காரும் போய் போட்டு காட்டுறே, உட்காரும். உட்கார்றேன். ஏழ்ரை ஆரம்பிச்சிடுது. என்ன இறுக்கி முடிச்சுக்கோங்க. கடலூரில் விதிகளை மீறி கூட்டத்தை கூட்டிய விவகாரத்திலும் போலீசார் டிடிஎஃப் வாசன் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். அவ்வப்போது காவல்துறைக்கு தலைவலியை ஏற்படுத்தும் சில பதிவுகளையும் பதிவிட்டு வழக்குகளையும் சந்தித்து வருகிறார். இந்த பிரச்சனைகளுக்கிடையே டிடிஎஃப் வாசன் தனது முதுகில் ரசிகர்களின் முகங்களை பச்சை குத்தி அவரது ஆதரவாளர்களிடம் பெரும் மதிப்பையும் பெற்றார். சில நாட்கள் போலீஸ் வழக்குகளில் சிக்காமல் இருந்த டிடிஎஃப் வாசன் தற்போது மீண்டும் வழக்கில் சிக்கி அபராதம் கட்டியிருக்கிறார். சுசுகி நிறுவனத்தின் ஹயாபசா பைக்கை சமீபத்தில் வாங்கிய டிடிஎஃப் வாசன் தனது புது பைக்கில் நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு சென்றுள்ளார். ஹீல் பங்க் என்னும் பகுதியில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்றுள்ளார் வாசன். அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர்கள் அவரை நிறுத்த முற்பட்ட போது பைக்கை நிறுத்தாமல் சென்றுள்ளார். ரோந்து பணியில் இருந்த புதுமந்த காவல்துறையினருக்கு இருசக்கர வாகனம் ஒன்று வேகமாக வருவதாக போக்குவரத்து போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்தில் விரைந்து சென்ற புதுமந்த காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் HPF எனும் பகுதியில் வந்த டிடிஎஃப் வாசனை மடக்கி பிடித்தனர். அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் வாகனத்தை இயக்கியதாக கூறி மோட்டார் வாகன சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்த போலீசார் வாசனுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் இதுபோன்று வேகமாக இருசக்கர வாகனங்களை இயக்கக்கூடாது எனவும் டிடிஎஃப் வாசனை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். வாசனுக்கு அபராதம் விதிப்பதை போலீசார் வீடியோ பதிவு செய்த போது வீடியோவுக்கு வழக்கம் போல போஸ் கொடுத்தார் டிடிஎஃப் வாசன். ரகுவன் சார், என்னோட போட்டோ இல்லன்னு வருத்தப்பட்டீங்களா? சூட் நல்லா இருக்க, போட்டோ எடுத்துக்கிறீங்களா? டிடிஎஃப் வாசனுக்கு அபராதம் விதித்த இக்காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. டிடிஎஃப் வாசன் வைத்துள்ள ஹயாபசா பைக் ₹22 லட்சம் மதிப்புள்ளது. 300 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வசதியும் கொண்டது. டிடிஎஃப் வாசனும் 300 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்ட உள்ளதாக தெரிவித்துள்ளதால் விரைவில் அடுத்த வழக்கிலும் சிக்குவார் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.